இன்னைக்கு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போறேன். ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும். டீ குடிக்கும் போது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சுவையான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு முட்டை வேக வச்சுக்கோங்க. அது வேகிற டைம்ல இன்னொரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வெங்காயம் வதக்கலாம். நான் ரெண்டு வெங்காயம் சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்ல சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கலாம். இதல கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் சின்னதா கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்நாக் ரெசிபீஸ் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலனா அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோஸும் போய் பாருங்க. இதில கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். இதில கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்றேன். கரம் மசாலாக்கு பதிலா சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்ப இதுல ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி வதக்க போறேன். தக்காளி வதங்கி மசாலா ரெடி ஆகுற டைம்ல நம்ம இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணலாம். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அது ஒரு பவுல்ல நல்லா பீட் பண்ணலாம். முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு கால் கப் பால் ஆட் பண்றேன். தேவைப்பட்டா கடைசியா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு கப் மைதா ஆட் பண்ண போறேன். இதுல கொஞ்சம் உப்பு, நல்ல சாஃப்டா கிடைக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்றேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சில வரணும். தேவைப்படும் போது கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் ஒரு கால் கப் பால் ஆட் பண்றேன். டோட்டலா அரை கப் பால் எடுத்திருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சில மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி எல்லாம் வதக்கி நம்ம மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம முதல்ல வேக வச்சிருந்த முட்டை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம மாவு முட்டை மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி இது ஒரு பிசா ஷேப்ல ரெடி பண்ணா டேஸ்டியான ஸ்நாக் ரெடி ஆயிடும். இந்த ஷேப்ல முட்டையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். அந்த பேன்ல நெய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு பாதி இதுல ஊத்தலாம். இது பண்றப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா மேல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டை வைக்கலாம். முட்டை கட் பண்ணும்போது ஏதாவது குட்டி குட்டி பீஸ் இருந்தா அதுவும் இதுக்கு மேல போடலாம். மசாலா முட்டை எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற மாவை இந்த மாதிரி மேல ஊத்தலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சா சீக்கிரம் கருகிடும். இப்ப சைடு எல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்ப திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வைக்கலாம். மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் மேல ஆட் பண்றேன். இது இப்படியே திருப்பி போட்டா சில டைம் உடஞ்சு போக சான்ஸ் இருக்கு. அதனால ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு இன்னொரு பேன் மேல வச்சு இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணிக்கோங்க. அழகா வெந்திருக்கு. இனி 3 இல்லைன்னா 4 நிமிஷம் வச்சா போதும், இன்னொரு சைடும் வெந்துடும். லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இனி நமக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு, டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இந்த ஸ்நாக் ரெசிபியை செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
வேற என்னெல்லாம் ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலாம்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.